நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க மதசார்பற்ற அணி என்ற பெயரில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஓரணியில் ஒன்றிணைந்து வருகின்றன. இதன் தொடக்கமாக கடந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாகாந்தி தலைமையில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் அகில இந்திய அளவில் எதிர்க்கட்சித் தலைவர்களின் இரண்டாவது ஆலோசனைக் கூட்டம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பங்கேற்க திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளார். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய பிரச்சாரம் மற்றும் வியூகங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.